সেবা করতে পারি জ্ঞানটা এতে রাজা হতে তসমৈ বেদান্ত গুরবে ভূয়ো ভূয়ো নমো নমঃ বিশুদ্ধ বিজ্ঞান ঘন স্বরূপম বিজ্ঞান বিশ্রানন বুদ্ধ দীক্ষম দয়ানিধি দেহস্থিতাম শরণ্যম দেবম হয়গ্রীবমহম প্রপদ্যে অশেষ দেশাখিল কালযোগিনীষু অহম ত্বৎস্থাসু অখিলাস্বনন্যধীঃ অশেষ দাসীকরতি সদাচরন্মে করীশ ভর্তেহেয় সদা ত্বদন্তিকে বিশ্বাস বিষ্ণুপদ ভক্তি বিরক্তি শূন্যম বিভ্রষ্টকৃত্যমপি মাম বিষয়েষু সক্তম বিদ্বৎসভানুগতি যোগ্যমিহাদধানো বেদান্ত সূরি চরণৌ শরণম প্রপদ্যে বৈদেশিক শ্রুতিগিরামপি ভূয়সীনাম পর্ণেষু মাতি মহিমা নহি মাদৃশান্তে ইত্থম বিদন্তমপি মাম সহসৈব গোতে মৌনদ্রুহো মুখরয়ন্তি গুণাস্তদীয়াঃ নীলাতুঙ্গস্তনগিরিতটী সুপ্তমুদ্বোধ্য কৃষ্ণম পারার্থ্যম স্বম শ্রুতিশতশিরঃসিদ্ধমুদ্ধ্যাঃ প্রয়ন্তি উচ্ছিষ্টায়াম সজিঞ্জলিতম ধাবলাৎকৃত্যভুঙ্ক্তে ক্রোধাহতস্যৈ নমিদমিদম ভূয এবাস্তু ভূয়ঃ চিত্রম শিরঘালে বন্ধুন্মৈত্রে বিত্ পুত্রাহামরয়ডিহே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாதே இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே தாவோம் உனக்கே நாமாட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். திருப்பாவையில 29வது பாசுரம். ஆண்டாள் திருவாயர்பாடியில இருக்கின்ற கோப கன்னிகைகளிலே ஆயர் சிறுமிகளிலே தாமும் ஒருவளாக பாவித்து அந்த திருவாயர்பாடியிலேயே யமுனா நதிக்கரையில நடக்கக்கூடியதாக இருந்திருக்கிற மார்கழி நோன்பில் தானும் பங்கேற்பவளாக எண்ணி அந்த நிலையில் சொன்ன பாசுரங்களில் கடைசி பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திற்கு முன்பு மாரிமலை முழஞ்சல் பாசுரத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று பிரார்த்தித்தாள். ஆனா அதுக்கப்புறமா அவ என்ன காரியத்திற்காக வந்திருக்கான்றத சொல்லவே இல்லை. இந்த பாசுரத்துலதான் அவ என்ன காரியத்துக்காக வந்திருக்கான்றத சொல்லி சொல்றா. இது இந்த திருப்பாவையினுடைய பாசுரம் இருக்க திருப்பாவையினுடைய சாரமான பாசுரம் என்று சொல்ல வேண்டாம். 30 தப்பாமே என்று சொல்ல போறார் பாசுரத்துல. அந்த 30 சாரமானதுதான், அதுல ஒண்ணும் எதுவுமே அசாரமானதுன்னு இல்லை. அந்த 30 பாசுரங்களுக்குள்ளேயே இந்த சித்தஞ்சிறுகாலே பாசுரன்றது ரொம்ப ரொம்ப இதனுடைய திருப்பாவையினுடைய தாத்பரிய அர்த்தங்கள் மொத்தத்தையும் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிற பாசுரம் இந்த பாசுரம். நேத்து நாம சொன்னோம் கரவைகள் பாசுரமும் இந்த சித்தஞ்சிறுகாலே பாசுரமும் துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய பாசுரங்கள் என்பதாக. அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லச்சே துவயத்னு அதுல பூர்வகண்டம் உத்தரகண்டம்னு இருக்கு. பூர்வகண்டத்தினுடைய அர்த்தத்தை போன பாசுரத்தினால சொன்னார், இப்ப உத்தரகண்டத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. பூர்வகண்டத்துல எம்பெருமானேதான் நம்மை அவனை மோட்சத்திற்கு அடைவிப்பவனும் அவன்தான், அங்கு போய் அனுபவிக்கப்படுபவனும் அவன்தான் என்பதாக சொன்னோம். அப்போ எம்பெருமான் எப்படி நம்மை அடைவிப்பிக்கிறான் என்பதை போன பாசுரத்தினால ஆண்டாள் அருள் செய்தார். அங்க போய் எப்படிப்பட்ட கைங்கரியம், அதாவது பலன் என்ன என்பதை இந்த பாசுரத்தினால சொல்றார். பலத்தை தெரிஞ்சுக்கலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிராப்தியம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அடைய போகக்கூடிய வஸ்து அதனுடைய விவரணமாக இருந்திருக்கிறது இந்த பாசுரம்.
இந்த பறை பறைன்னு இவ்வளவு தூரம் இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிறது என்னதுன்றத நிர்ணயம் பண்ற பாசுரம் இந்த பாசுரம். அந்த பறைன்றது வேற எதுவும் இல்லை, அவன் உகப்புக்காகவே அவன் திருவடிகளிலே செய்யக்கூடியதான கைங்கரியம் தான், அதுதான் பறை என்பதாக வெளிப்படையாக சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். ருச்சம் பிராமன் ஜனயந்தகா தேவா அக்ரே ததப்ருவன் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ருச்சம் பிராமன் ஜனயந்தகா, பிரம்மத்துக்கே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார். நாம சிவைகுண்டத்துக்கு போறோம், சிவைகுண்டத்துக்கு போனோம்னாக்க நமக்கு சந்தோஷமா அல்லது பெருமாளுக்கு சந்தோஷமா, யாருக்கு சந்தோஷம்னு ஒரு கேள்வி வருது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த சம்சாரத்துல உழல்றதுனால புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மீண்டும் மீண்டும் சம்சாரத்துல இருக்கிறதுனால எத்தனையோ துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். துக்கம் இல்லாததாக இருக்கக்கூடியதாக இருக்கின்ற இடம் ஸ்ரீ வைகுண்டம். அந்த ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போனா நமக்கு சந்தோஷம் என்பதாக சொல்லுகின்றார். நமக்கு சந்தோஷம்ன்றது எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? சேஷி உகந்த கைங்கரியத்தை செய்வதனாலே ஏற்படக்கூடிய சந்தோஷம். சந்தோஷம் எம்பெருமானை சந்தோஷிப்பதனாலே வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம். தவிர நமக்குன்னு ஒரு தனி சந்தோஷம்ன்றதே கிடையாது. எம்பெருமானுக்கு எது உகப்போ அதுதான் சந்தோஷம். ருச்சம் பிராமம் ஜனயந்தகா, பிரம்மத்துக்கு முகமலர்த்தியை உண்டு பண்ணுவதற்காக நித்திசூரிகள் சொல்லக்கூடிய வார்த்தை எது? நமகான்ற சொல்ல வார்த்தை. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இது பிரம்மத்துக்கு எப்ப சந்தோஷம் வரும் என்று கேட்டால், பிரம்மத்துக்கு சந்தோஷம் எப்போன்னா நாமெல்லாம் சம்சாரத்துல எழியாமல் இருந்தோமானாலே அவருக்கு சந்தோஷம். இதுதான் வாஸ்தவம். ராமபிரானுக்கு சந்தோஷம் தாம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டே வரல, அந்த விபீஷணனுக்கு லங்கைஸ்வரியத்தை மீட்டு கொடுத்து லங்கைஸ்வரியத்தை கொடுத்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாருங்கோ, அப்ப விஜ்வர பிரம்மமோதகான அபிஷிச்சது லங்காயாம்னு அந்த லங்கையில அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவர் விஜ்வரஹா பிரம்மமோதகான்னு அது இனிமே பயமும் இல்லாமல், அதாவது எப்போ பண்ணி வைக்க போறோமோ எப்படி ராவணவதம் பண்ண போறோமோன்ற எண்ணமும் இல்லாமல், இவருக்கு நிராதங்கமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் விபீஷணனுக்கு ராஜ்யத்தை நாம கொடுத்துருக்கோன்ற ஒரு சந்தோஷமா அவருக்கு அப்ப சந்தோஷப்பட்டார்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரியாக நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் எம்பெருமானுடைய உகப்பு, எம்பெருமான் நமக்கு எம்பெருமானுக்கு வரக்கூடிய உகப்பு நம்மை கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதிலே வருவதுதான் அவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலையை இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவித்துக் கொள்கிறார். இது நோன்பு என்பது நாட்டாருக்காகத்தானே தவிர எங்களுக்குன்னு நோன்புன்ற ஒரு ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இது நோன்புன்றது ஒரு வியாஜம், நாங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்காக உயர்ந்திருக்கிற ஒரு வியாஜம் தானே தவிர, இனிமேல் நாங்கள் ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு பிரிய மாட்டோம், உனக்கு கைங்கரியம் செய்வதுதான் எங்களுக்கு புருஷார்த்தம், அப்படிப்பட்ட கைங்கரியத்தை செய்யும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்தினாலே வந்து. இதற்கு முன் பாசுரத்திலே சொன்னோம், கரவைகள் பாசுரத்திலே பெருமாள் தன்னுடைய ஈஸ்வரத்தன்மையை அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பித்தால் போல அவருக்கு இவர்களுக்கு தன்னுடைய ஈஸ்வரத்தன்மையை காண்பித்தருளினான். அந்த காண்பித்தருளினது பாத்திரத்தினாலே அந்த எம்பெருமானை பார்த்து நம்ம எத்தனை நாள் அவனிடத்துல வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கோமே, அந்த வார்த்தைகள்லாம் அவர் தப்பாக எடுத்துக்கூடாது. நம்மளில் ஒருவனாக திருவாயிற்பாடியில இருந்துருக்கிற ஆயிரம் சிறுவர்களிலே ஒருவராக நாம் நினைத்து சொன்ன வார்த்தையை அவன் தவறாக எண்ணக்கூடாது என்பதற்காக அவனிடத்தில் ஒரு க்ஷமாயாச்சனை பண்ணினார்கள் என்பதாக சொன்னோம். இப்பொழுது என்ன ஒரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த எம்பெருமான் தன்னுடைய பரத்வத்தையும் காண்பிக்கிறார், சௌலபியத்தையும் காண்பிக்கிறார். இந்த சௌலபியத்தை காண்பிச்ச உடனே இவர்கள் எல்லோரும் ஒரு நாள் சிற்றின்பங்களில் ஈடுபடுவதற்காக கண்ணனை கணவனாக பெறுவதற்காக பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ என்று சொன்னார்.
கண்ணனை கணவனாக பெறுவதற்காக தான் பிரார்த்தனை பண்றார். ஆனால் சிற்றின்பத்தை அடைவதற்காக கணவனாக பிரார்த்தனை பண்ணவில்லை. அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக, தொண்டு புரிவதற்காகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை வெளிப்படையாக தெரிவிக்கின்றார்கள் கண்ணனை நாங்கள் எதற்காக பிரார்த்திக்கிறோம் என்பதை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஐம்புலன்களும் அந்த எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்றே ஆசைப்படுகிறார்கள். மூவரில் முதல்வனாய் ஒருவனை, உலகம் கொண்டவாய் கோவினை, குடந்தை மேய குறுமணித் திரளை, இன்பப் பாவினை, பச்சை தேனை, பைம் பொன்னை, அமரை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என்பதாக சொல்லியிருந்தார். அந்த தொண்டர்கள் எம்பெருமானுக்கு தாசபூத்தாளாக இருந்திருக்கிறவா எப்படி குடந்தை மேய குறுமணித் திரளை, அந்த திருக்குடந்தையில இருந்துள்ள இருக்கிற ஆறாவது முதாழ்வானை, அந்த ஆறாவது முதாழ்வான்னா அன்வர்த்தமான ஆறாவது, எவ்வளவு நாய் சேவித்தாலும் போறவே போறாது போதல் இருந்திருக்கும். அது ஒரு தவிட்டாத இன்பம் தரக்கூடியதான திவ்ய மங்கள விக்கிரகம் அந்த எம்பெருமான். அந்த குடந்தை மேய குறுமணித் திரளை, அவன் இன்பப்பாவினை அந்த எம்பெருமானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுமானாக்க அந்த பா அந்த நாக்கு படைத்த பயன் இருக்கு. அந்த பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும். எப்படிப்பட்ட எம்பெருமான் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே, கந்தாமரைக்கும் செங்கனை வாய் நாள் தோல் அமுதே எனது இருகிறே என்பதாக அந்த அமராமுதனை சொல்லும் பொழுதே பார்த்தமானாக்க எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணலான்னு அந்த வாக்கு படைத்த பலனை. பச்சை தேனு தேன் போல இருக்கு நாக்குப்பட்ட பயன், பயம் பொன்னை அந்த கண் படைத்த பயன், அமரர் சென்னி பூவினை புஷ்பம்னு சொன்னதுனால அந்த மூக்கு படைத்த பயன் வாசனை, அது புகழும் அப்படி ஒவ்வொன்றும் ஸ்பர்ஷம்லேருந்து ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே, அந்த அஞ்சு இந்திரியங்களுக்கும் இடம் கொடுக்கும்படியாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். ஒவ்வொரு புலன்களாலேயும் கொண்டாட தகுந்தவராக இருந்திருக்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமானை எப்படி நாம கொண்டாடப் போகிறோம் என்பதாக சொல்லுகின்றார். இப்போ இவர்கள் எல்லோரும் வந்திருக்கார். இவா பகவான் பார்த்து இவாள் எல்லாம் கேட்கிறாளாம், நீங்க வந்திருக்குங்கோ, உங்க கேட்ட பிரகாரத்துக்கு நான் எல்லாம் பண்ணி ஆகி போச்சு, ஒன்னு நீ க்ஷமாயாச்சனம் கேட்ட, உங்களை நான் எதுவும் தப்பா நினைச்சிக்கல, நீ என்ன பண்ணணும்னு சொல்றியோ இதுக்கு மேல நான் உனக்கு என்ன பண்ணணும்னு பெருமாள் கேட்கிறாராம். அதுவும் இந்த காலத்துல வந்திருக்கியே, காலங்கார்த்தாலேயா வந்திருக்குங்களே, இதுக்கு என்ன சமாச்சாரம், என்ன விஷயத்துக்காக நீங்க வந்திருக்குங்கன்னு அவர் கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்லுகிறார், சிற்றம் சிறுகாலே வந்து, சிறு பெண்கள் எழுந்திருப்பதற்கே யோசனை பண்ணக்கூடிய காலம் அந்த சிறு காலம், அது சிற்றம் சிறு காலமாக இருந்திருக்கு. ஆசுர பிரகிருதிகள் நம்மள பல பேருக்கும், நம்ம பசங்கள்லாம் இந்த காலத்துல இது அதாவது ஒரு கேதத்தோட சொல்ற வார்த்தையா இருக்கு இப்போ, அதாவது விளையாட்டுக்காகவோ உபன்யாசத்துக்காகவோ சொல்ல, பல பேர் அங்கெல்லாம் நான் பாக்குறேன். நான் பசங்க ராத்திரியில எல்லாம் நல்ல பசங்களா தான் இருக்கு, ராத்திரி 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும்லாம் முயற்சிந்து வாசிக்கிறதுகள். ஆனா பிம்மால பார்த்தோம்னா உதயத்துக்கு தூங்குறதுகள், எல்லாம் கார்த்தால தூங்குறது, இப்படி தூங்கிட்டு அப்புறமா ராத்திரி கேட்டா ஏன் கார்த்தால எந்திரிக்கலடா, நாழி கேச்சு எந்திரிக்கிய அப்படின்னு கேட்டோம்னா ராத்திரிலாம் படிச்சிருந்தம்பா சொல்ல சொல்றான். சூர்யாபிதய சூர்யாபினிமிருத்தகுணகினி பவதி, நான் வேதம் சொல்றது சூரியன் அஸ்தமிக்க செய்யும், சூரியன் உதயமாக செய்யும், தூங்கக்கூடாதான். தூங்கினோம்னாக்க நமக்கு யாரெல்லாம் தூங்குறவளோ அவள்கிட்ட பாப்பம் வந்து சேர்றதுன்னு சொல்றது. ஆகையால ஏன் அந்த காரியத்தை பண்ணக்கூடாத காரியத்தை ஏன்பா பண்றங்கோ அப்படின்னு சொன்னா கூட பசங்களுக்கு இந்த காலத்துல இப்படிதான் போயிடுறது. இது எல்லாரும் நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலத்து மேல பழிய போட்டுட்டு வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கோம். இது நாம தான் நல்ல வழி ஏற்படுத்தலையோ என்னமோ தெரியல, யாரெல்லாம் பண்ணிருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிராம்ம முகூர்த்தத்துல ஏந்திருக்கிறது, வைஷ்ணவனா இருந்திருக்கிறவன் பிராம்ம முகூர்த்தத்துல எழுந்து பிராம்மே முகூர்த்தே சோத்தாய சிந்தையேது ஆத்மனோ ஹிதம் ஏந்து, தனக்கு தனக்கு ஹிதம்னாக்க அந்த ஆத்மாவுக்கு ஹிதமான ஒரு காரியத்தை நாம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஏந்து இந்த சரீரம் படுத்துறதுக்கு, எம்பெருமான் நமக்கு இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு, இந்த இந்திரியங்கள் எல்லாம் எந்த விதமாக எம்பெருமானுடைய கைங்கரியத்தை மூலம் கைங்கரியத்திலே மூலம்படியாக பண்ணலாம் எது என்பதை
யோசனை பண்ணும்படியாக இருக்க வேண்டிய ஒரு சமயம் அது. ஹரிர் ஹரிர் ஹரிரதி வியாகரேதே வைஷ்ணவ குமான், அந்த ஹரிர் ஹரிர் ஹரிஹின்னு சொல்லிட்டு 7 வாட்டி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டியது, இதுதான் ஒவ்வொரு வைஷ்ணவனும் செய்யக்கூடியது, இது செய்ய வேண்டியது என்பதாக சொல்லியிருக்கு. ஆகையால பகவத் விஷயத்திலே ஈடுபட தகுந்ததாக இருந்திருக்கிற சத்துவ பிரதானமான ஒரு காலத்திலே எழுந்து சித்திரம் சிறுகாலே என்பதற்கு சத்துவ பிரதானமான காலத்திலே என்பதாக சொல்லுகின்றார். ஆண்டாள் நாச்சியார் இந்த மார்கழி திங்கள்னு இந்த 30 நாளும் பாசுரத்தை சொல்லி சொல்லியிருக்கார். அது வரைக்கே அந்த காலம் எப்படி ஏற்பட்டதுன்றது பார்க்கணும். அந்த மார்கழி திங்கள்ன்றது இப்ப வேற மாசத்துல கூட பண்ணிருக்கலாமோ இல்லையா, பண்ணல, அந்த மாசமும் ஏற்பட்டிருக்கு. அந்த மது நிறைந்ததுனால அந்த சுக்பக்ஷம் ஏற்பட்டதா இருக்கு, நன்னாள்ன்றதுனால ஒரு நாள் அந்த பௌர்ணமியாக இருந்துருக்கு, அந்த நாளிலையும் ஒரு வேலை முக்கியமா இருந்துருக்கு, அந்த வேலையில சிற்றம் சிறுகாலையாக வந்திருக்கு, இது எல்லாம் தானாகவே அமைந்திருக்கு என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சிற்றம் சிறுகாலை அப்படின்னா வெள்ள விளையல்னு, பச்சை பசேல்னு, வெட்ட வெளிச்சமாக அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி இந்த சிற்றம் சிறுகாலைன்றதும் ஒரு வார்த்தை. இது பாருங்கோ, காலை சிறுகாலை, அடுத்தது சிற்றம் சிறுகாலை, மூணு காலை ஆயிடுச்சு. காலை அப்படின்றது என்னன்னா, செங்கல் பொடிக்கோரு வெண்பல் தவத்தவர் என்று தாமச பிரகிருதிகளாக இருந்திருக்கவா கூட இருந்திருக்கிற காலம் அது காலை. சிறு காலை அப்படின்றது அடுத்தது. அந்த சிறு காலம்ன்றது அதற்கு முன் அவர்கள் எழுவதற்கு முன்பதற்காக காலம். அதற்கு சிற்றம் சிறு காலம்ன்றது என்னன்னா, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அறியன்ற நாமும் சொல்லுகின்ற காலம். அந்த காலத்துல நாங்கள்லாம் வந்திருக்கோம். சித்திரம் சிறு காலே, எங்களை பொறுத்த வரைக்கும் காலம் அப்படின்றது என்ன தெரியுமா, என்னைக்கெல்லாம் ஒன்ன அனுபவம், அதாவது பகவன் நாமாவை உச்சரிக்கக்கூடியதற்கு உண்டான வேலை வருதோ அன்னைக்குதான் பார்க்கும். என்னைக்கெல்லாம் பகவானை அனுபவிக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் ஏற்படுறதோ அதுதான் பகல். இப்படி பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டு அவனை மெய்யே மிக கண்டேன் என்பதாக சொல்லுங்க. அப்போ என்னைக்கு பகவத் சாட்சா்காரம் நமக்கு ஏற்படுறதோ அன்னைக்குதான் பகல். என்னைக்கு பகவத் விஷயமான நமக்கு ஞானம் ஏற்படுறதோ அன்னைக்குதான் நமக்கு பகல். என்னைக்கு எம்பெருமானுடைய குணங்களையும் ஸ்வரூபத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வர்றதோ அன்னைக்குதான் நமக்கு பகல். அப்படிப்பட்ட பகல் எங்களுக்கு வந்துருக்கு, இப்ப காலை நமக்கு வந்துருக்கு. சித்திரம் சிறுகாலை என்பதாக சொல்லுகின்றார். இந்த காலைன்றது இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கெல்லாம் உன்னுடைய பிரிவினாலே ஏற்பட்ட விசலேஷத்தினாலே ஏற்பட்ட துக்கத்தை போக்கடித்து உன்னோட சேரக்கூடிய ஒரு நாளாக ஆயிடுச்சு என்பதாக சொல்லுகின்றார். சுப்பிரபாதாச்சமே நிஷா என்பதாக அக்ரூர சொல்லிருக்க, என்னுடைய இன்னிய ராத்திரி இருக்க நன்கு விடிந்தது என்பதாக அர்த்தம். ஒவ்வொரு இதுல சாதாரணமா ராத்திரி வேளையில தான் பல கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அந்த பல கஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சுனாக்க பொழுது எப்படிடாப்பா நல்லதா விடிய போறதுன்றதான் யோசனை பண்ணிட்டு இருப்பா எல்லாரும். அந்த ராத்திரி வேளை ஒவ்வொரு போதும் போறதே அவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த இரவு இருக்கு பாருங்கோ, இந்த இத்தனை நாளா ஏற்பட்ட கண்ணனோட சேராமல் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற விசலேஷமாகிற ஒரு இரவு, அந்த இரவு நல்ல பொழுதாக விடிந்தது என்பதாக சொல்லுகின்றார். சுப்பிரபாதமே நிஷா என்று அக்ரூரர் சொல்லுகிறார். இத்தனை நாள் நான் கம்சன் வீட்டுல இருந்தேன், இன்னைக்கு போய் நான் கண்ணனை பார்க்க போறேன், இன்னைக்கு ராத்திரி தான் நல்ல ராத்திரி, இத்தனை நாள் ராத்திரியும் சரியான ராத்திரியாக இல்லை என்பதாக. சித்திரம் சிறுகாலே வந்து நீ எங்களிடம் வர வேண்டி இருக்க நாங்கள் உன்னிடம் வந்தோம். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய். அன்னைக்கு ஒரு யானை சொல்லிட்டு ஓ நாராயணா ஆதிமூலமேன்னு சொன்ன உடனே நீ அலகுலைய ஓடி வந்தனி, நாங்கள் இத்தனை பேர் ஒரு யானைக்கு இந்த மாதங்க மானுஷம்தான் நவிசேஷ ஹேத்து என்கிறார் சுவாமி தேசிகன் சொல்ற. நீ அனுகிரகம் பண்ணணும்னா யானைக்குதான் அனுகிரகம் பண்ணுவியா,
மனுஷாளுக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா என்பதாக கேள்வி. நாங்கள்லாம் மனுஷாலா போயிட்டோம், நாங்களும் தான் ஒன்ன விட்டா வேற கதி இல்லாமல் நாங்களும் தான் இருந்துருக்கோம், உன்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் சமப்பட்டு கொண்டிருக்கோம், எனக்கு நீ எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டேயான்னு கேள்வி. அப்போ இங்க சொல்ற நீ பெற வேண்டிய இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் என்பதாக சொல்லு. நீரே சொன்னார் ராமாவதாரத்துல இருக்கச்சு, ஹ்ரீதேஷாகி மமாதுலா உபஸ்தேயை உபஸ்திதா என்பதாக மகர்ஷிகள் எல்லாரும் ராமனிடத்துல வந்து சொல்லுகிறார்கள். என்ன இப்படி இந்த தண்டகாரண்யத்துல ராட்சசர்களால தமக்கு மகர்ஷிகளுக்கு வரக்கூடிய தீங்கை பற்றி, நான் நீங்க இருக்க வேண்டிய இடத்தில் வந்து உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ண வேண்டி இருக்க நீங்கள் நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு நீ வந்திருக்க வந்து சொல்கிறாள்னாக்க எனக்கு வெக்கமாக இருந்திருக்கு, எனக்கு லஜ்ஜையாக இருக்கின்றது என்பதாக சொல்றார். இதே குகப்பிரான பார்த்து சொல்றார், அவர் இவரோட கூட ரொம்ப தூரம் ஒன்றும் வந்துள்ள, அங்கேருந்து அந்த மந்தாக்கினி தீரத்துல கொஞ்ச தூரம் வரறவர், வரச்சேயே அவரை பார்த்து தொட்டு பார்த்து அவர்கள் பார்த்து சொல்றார், பத்மாம் பத்ராம் அபிகமா செய்வ ஸ்னேக சந்தர்சனாச்ச என்பதாக, நீ அர்ச்சிதாக என்னோட கூட நடந்து வந்ததுனாலேயே நீ என்னை அர்ச்சனை பண்ணவனாக ஆயிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு. அந்த மாதிரி நீ வர வேண்டியது போக நாங்க வந்திருக்கோம் அப்படின்றத பாக்கு வந்து என்று சொன்ன. இன்னொரு விஷயம், யமய வைஷவருணத்தே தேன லப்தா என்று ஸ்ருதி சொல்லுகிறது. அந்த வேதம் சொல்லச்ச பெருமாள் யாரை நினைக்கிறாரோ அவளால தான் பெருமாளை அடைய முடியும்னு சொல்லிருக்கு. நாங்க போய் கோபுரவாசப்படியில நின்றாலும் சரி, இல்ல உள்ள கர்ப்பகிரகத்திலேயே நின்றா கூட பெருமாள் சேவை நமக்கு ஆகாது. பெருமாள் அனுகிரகம் பண்ணாதான் நமக்கு அந்த பெருமாளுடைய சேவை கிடைக்கும். யமய வைஷவருணத்தா தேன லப்தா, அங்க காஞ்சிபுரத்துல சொல்லுவார், தொண்டையாச்சார்னு சும்மா சோழசிம்மபுரத்துல ஒரு சுவாமி எழுந்தருள் இருந்தாராம். அந்த சுவாமி எப்பொழுதும் காஞ்சிபுரத்துல வைசாகோத்சவத்துல வந்து பிரம்மோத்சவத்துல பெருமாள் சேவிச்சுட்டு போற வழக்கம், அதுல கருட சேவைக்காக வரையறாம். அந்த வர அன்னைக்கு ஏதோ சில காரணங்கள்னால அவரால் வர முடியலையாம். அவர் ஏதோ துறத்து ஓடி ஓடி வந்துட்டுருக்கு. வந்திருக்கிறதுக்குள்ள அந்த 5 மணிக்கு உற்சவம் கோபுர தரிசனத்துல கோபுரவாசல்ல பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக வந்துட்டுருக்கு, பார்த்தா வர முடியல. அப்ப இங்க பார்த்தா கருடன் திடீர்னு காணுமா, பெருமாளையும் காணும் கருட சேவையும் காணுமா, இத்தனை கும்பல் நடுவுல எங்க போயிட்டாருன்னா தொட்டையாச்சாருக்கு சேவை சாட்சின்னு இருக்காராம். அங்க எங்க எழுத்தருள் இருந்தாரோ தொட்டையாச்சார், அவர் இருந்த இடத்துலயே அவருக்கு சேவை சாய்க்கிறார். இப்பவும் தக்கான் குளம்னு ஒரு இடம் இருந்துருக்கு சோழஞ்சிபுரத்துல, சோழசிம்மபுரத்துல அந்த இடத்துல தொட்டையாச்சாருக்கு காஞ்சிபுரம் தேவை பெருமாள் சேவை சாதிச்சது, கருட சேவையில சேவை சாதிச்சது, அந்த குளத்தங்கரையில அதே ரூபத்துல பெருமாள் சேவை சாய்க்கிறார். அங்க இப்போ இன்னைக்கும் வைசாகோத்சவத்துல கருடோத்சவத்து இன்னைக்கு தொடையாச்சார் சேவைன்னு சொல்லிட்டு கோபுரவாசப்படியில ஏழைச்சு அந்த கொடையை போட்டு ஒரு நிமிஷம் மறைச்சுவா, பெருமாள் சேவையாக மாட்டார் ஒரு நிமிஷம். அந்த கொடையை தள்ளின பிற்பாடு கற்பூரஹாரத்தை பண்ணி சேவை பண்ணி வைப்பா, இது தொடையாச்சாருக்காக பண்ணக்கூடிய சேவை. அந்த மாதிரி பெருமாள் நினைச்சேர்னாக்க எமய வைஷ விருணத்தை தேன லப்தா, அவர் யாருக்கு சேவை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவளால தான் இந்த பெருமாளை சேவிக்க முடியும், நான் நினைச்சா மாத்திரம் போக முடியுமான்னா முடியாது. அப்படி இருக்கச்சே நான் உன்னிடத்துல வந்திருக்கோம், சித்திரம் சிறுகாலே வந்து அஸ்திதா செய்வ ஹிருஷ்டாச்சிரவசாவயம் பத்ராம் அபிகமாச்சேக சந்தர்சனேன. இது குகப்பிரானிடத்துல சொன்ன வார்த்தை. நம்மாழ்வார் நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்கார். நாயிக்கா பாவத்துல இருக்கச்சே அவருடைய பிராணனே தங்காது போல இருந்துருக்கான். ஒவ்வொரு அஞ்சரிய மடனாராயின்னு பாசத்துல வர அந்த தசகத்துல பட்சிகள் எல்லாம் பார்த்து தூது சொல்றாராம், என்னுடைய நாயகனாக இருந்துருக்கிற எம்பெருமானிடத்துல போய் சொல்லுங்கோ, என்னுடைய நிலையை சொல்லுங்கோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கார். அப்ப சொல்லச்சே ஒரு வார்த்தை சொல்றார், வண்டு பார்த்து வண்டு கிட்ட ஒரு வார்த்தை சொல்றார் நம்மாழ்வார். அருளாத நீரருளி அவராவிவராமுன் அருளாழி புக்கட வீர் அவர் வீதி ஒரு நாள் என்று.
அருளாழி அம்மானை கண்ட கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே நாமும் பிழைத்தோமே. வண்டே நீ ஒரு அனுகிரகம் பண்ணணும். வரிவண்டே அருள் என்பதாக சொல்ற, என்ன அனுகிரகம்? இது சொல்லி அருள், நான் சொல்ற வார்த்தையை போய் பெருமாளிடத்துல சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணு. என்ன? அருளாத நீரருளி அவராவித்வராமுன், என்னுடைய பிராணன் போவதற்கு முன்பாக அந்த எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்ற நம்மாழ்வார், தன் நாயகாபாவத்தை ஆசிரியத்து இருக்கின்ற நம்மாழ்வார் தன்னுடைய பிராணன் போவதற்கு முன்பாக இவளுக்கு ஒரு பிராணதாரணம் ஏற்படணும் என்று எம்பெருமான் கணக்கு நினைத்தாரே. ஆனால் அவரிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவரை ஒரு காரியம் பண்ண சொல்லுங்க. கருடம் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று சொல்லியிருந்தார். அந்த கருட வாகனத்தின் மேல அவர் எழுந்திருக்கணும். எங்க எழுந்திரணும்? எனக்கு சேவை சாய்க்கணும்ன்ற, நான் அதிநீச்சமாக இருந்துட்டு இருக்கேன், உனக்கு போய் எப்படி சேவை சாய்க்கிறதுன்னு அவர் கொஞ்சம் சங்கோச்சப்பட்டேன்னா கூட பரவாயில்ல, எனக்காக எங்காத்த வாசல்ல வரணும்னு அவசியம் இல்ல, நான் இருக்கிற தெருவுல எழுந்தருளினாக போறோம். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் அருளாழி அம்மான், அவன் அருள் அருளி அம்மானாக இருந்துட்டு இருக்கிறவர் அவர். அருளாழி அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு இவளுக்கு பிராணதாரணம் வரணும்னாக்க அவர் வீதி ஒரு நாள் எழுந்திரள வேணும் என்று சொல்லு என்பதாக. அப்படி எம்பெருமான் எழுந்திரழுபவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்ப இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னா தேவப்பெருமான் சன்னதியில கருடோத்சவத்துல அன்னைக்கு அநேகமா வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் வரும், சுவாமி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம் வரும். பெருமாள் நேர வாகன மண்டபத்துல இருந்து நேர எழுந்திரளி நம்மாழ்வார் சன்னதிக்கு தான் எழுந்திருவார் கருட வாகனத்துல. அந்த பிராகாரத்துக்கு ஆழ்வார் பிராகாரம் என்பதாக பேரு. அது அவர் வீதி, ஆழ்வாருடைய வீதி. அது அவள் வீதி ஒரு நாள் என்று ஆழ்வார் பாரித்த மாதிரியாக அவருக்கு சேவை சாதிக்கிற நாள் அந்த நாள். அப்படி நீ வரக்கடவனாக இருந்திருக்கச்சு நாம் வந்திரு வந்து என்பதாக சொல்லுகின்றார். சித்திரம் சிறுகாலே வந்து, அவர் எப்படி வரணும் என்பதாக சீதா பிராட்டி ஹனுமார் இடத்துல சொல்லி அனுப்புகிறார். ஜீவந்தீமாம் யதாராமா சம்பாவைத்து கேத்தியமானு தத்வயா ஹனுமான் வாச்சியா வாச்சா தர்மம் அவாப்னுஷி. ஹனுமாரை பார்த்து சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்றா, நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணணும். என்ன உபகாரம் பண்ணும்? மத்தியில் போகணுமா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்னும் போனா வாக்குனால ஒரு தர்மம் பண்ணையானா போறோம், வாக்கு சகாயம் பண்ணா போறோம். வாச்சா தர்மம் அவாப்னுஷி, இது பெரிய தர்மமா ஆயிடும் உனக்கு அப்படின்னா. ஜீவந்தே மாம் யதா ராமஹா சம்பாவயதி கீர்த்திமான், கீர்த்திமானாக இருந்திருக்கிற ராமன் என்னை பிராணனோட இருக்கச்சேயே எப்பொழுது வந்து பார்ப்பானோ, எப்படி பார்ப்பானோ, அந்த பார்க்கும்படியாக நீ பண்ணு என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரியாக நாங்கள்லாம் எப்படி இருந்திருக்கோம், உன்னுடைய பிரிவினால ஒசிந்த நுண்ணடை மேல் கையை வைத்து நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினலாய் கண்ணனீர் தழும்ப செல்லுங்கொல் என்று ஆழ்வார் சாதித்த மாதிரி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களை வந்து அவன் வந்து பார்க்க வேண்டியது போக நாங்கள்லாம் அவனிடத்துல வந்திருக்கோம். நாங்க சித்திரம் சிறுகாலே வந்து, சீதா பிராட்டி சொல்றா, ராமன் வந்து என்னை அழைத்து கொண்டு போனால்தான் அவனுக்கு ஏற்றமாக இருக்கு. தத்தஸ்ய சதிருஷம் பவேது என்பதாக சொல்றார் சீதா பிராட்டி. இந்த குரங்கு மேல எல்லாம் ஏறி வந்தா அது ராமனுக்கு இழுக்கு. ஆகையால அந்த மாதிரியாக நீ வந்து எங்களுடைய சிரமத்தை எங்களுடைய விசலேஷத்தை போக்கடிக்க வேண்டியதுதானே என்று இவர்கள் சொல்லியிருக்க. நாங்கள் உன்னிடத்துல இடத்துக்கு வந்திருக்கோம்னாக்கா இது உனக்கு ஒரு வெட்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையா என்று கேட்பது போல தோன்றுகிறது. சிற்றம் சிறுகாலே வந்து, அதுக்கு பெருமாள் சொல்றாராம், என்னமா இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்கோ, நான் சீவைகுண்டத்துல நித்தியசூரிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற ஹவுஹான்னு சமகானம் பண்ணி கொண்டு
எப்பொழுதும் என்னையே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கின்ற இடத்துல இருந்திருக்கிற நான் அந்த இடத்தையும் விட்டுட்டு அந்த மதுரையில வந்ததாக இருந்திருக்கிறேன். அதாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக பிறந்ததை கூட பெருமையாக நினைச்சுக்காத, திருவாயூர் வாடியில இருந்திருக்கிற ஆயர்களில் ஒருவனாக, அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களில் ஒருவனாக, உங்களில் ஒருவனாக இருப்பதையே பெருமையாக கொண்டு நான் வந்திருக்கும் பொழுது நீ போய் வந்து என்று நீ வந்ததாக சொல்லுகின்றாயே, அது சரியில்லை, நான் தான் வந்திருக்கேன், சித்திரம் சிறுகாலே வந்து நீ இங்க சித்திரம் சிறுகாலே இங்க வந்திருக்கே தவிர நானும் உன்னை தேடிந்தான் வந்திருக்கோம் என்பதாக சொல்றாராம் பெருமாள். வந்து உன்னை சேவித்து வந்த உன்னை வந்ததோடு நாங்க இருக்கோமா, அதோடும் இல்ல, உன்னை நான் சேவிக்கின்றோம் அப்படின்னா நீ எப்படி பண்ற, நீ சில சமயங்கள்லாம் விபரீதமா சில காரியங்கள்லாம் பண்ற, அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நாங்க கிரமமான காரியத்தை பண்ற, நீ லோகநாதனாக இருந்திருக்க, இந்த லோகநாதனாக இருந்திருக்கிற உன்னை நாங்கள்லாம் சேவிக்கிறோம். சாதாரணமா கணக்கில் வெறும் நாங்க வந்து நோன்பு நோற்பதற்கு மாத்திரம் வருவதாக இருந்தால் வாசல்லையே தட்டி கூட்டுட்டு நாங்கள்லாம் போயிட்டே இருக்கோம், கிருஷ்ணனை அணைச்சி வைன்னு நப்பின்ன பிராட்டின்னு சொல்லிட்டு போலாம். இல்லையா, கோபாக்கு நியமிச்சிருக்கான்றதுக்காக வந்திருக்கோம்னாக்க நீதான் வரணும்னு அவசியம் இல்ல, செம்பொற்கழி செல்வனாக இருந்திருக்கிற பலதேவனை கூட அழிச்சுட்டு போலாம். இப்படி உன்னையே வேணும்ன்றது வந்திருக்கிறது எதுக்குன்னா நோன்புக்காக வரவில்லை நாங்கள் என்பதாக சொல்லுகின்றார். உன்னை சேவித்து என்று சொல்லுகிறார், உன்னை சேவிக்கிறது தான் எங்களுக்கு புருஷார்த்தம். தொடங்கி முத்திஷ்ய கதாபிதே நவா எம்பெருமானுடைய திருவடியை உத்தேசம் பண்ணி கதாப்பி கேனவா யதா ததாவாபி சகத் கிருதாஞ்சலினர், எப்பொழுதாவது யாராலேயாவது எப்படியாவது ஒரு கைகூப்பினாக்கா போருமாம் பெருமானுக்கு. அந்த கைகூப்பில் பார்த்த உடனேயே பெருமாள் உடனே என்ன பண்றாரா, சதைவ முஷ்ணாத் யசுபான் யசேஷதா சுபானி புஷ்ணாத் நஜாது ஹீயத்தே என்பதாக சொல்கின்றார். நம்மளுடைய அசுபங்கள் பாபங்கள் மொத்தம் ஒரே க்ஷணத்துல மொத்தம் போயிடுறதான். அந்த கை கூப்பிடுறதே ஒரு சரணகதி, அது அஞ்சலி வைபவம்னு ஒரு ரகசியத்தை சுவாமி தேசிகன் அருள் செய்திருக்க ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியான ரூபமாக அமைஞ்சிருக்கிற அந்த ரகசியம் அஞ்சலி வைபவம்ன்றது. யதா ததாவாபி சகத் கிருதாஞ்சலி சதைவ முஷ்ணாதி அசுபான் அசேஷதா, அந்த ஒரு துளி கூட பாபங்கள் மீது இல்லாதபடி மொத்த பாபங்களும் போயிடுறதான். பாபங்கள் போறதோடு மாத்திரமில்ல நமக்கு சுபங்கள்லாம் உண்டாருது. சுபானு புஷ்ணாதின்னா சுபங்கள் வர சுபங்கள் சில சமயம் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கேட்டு போயிடுமே, அந்த மாதிரி எதனா போயிடுறதுன்னா நஜாத்து ஹீயத்தை அழிவில்லாததாக இருந்திருக்கிற சுபங்கள் ஏற்படுகிறது என்பது எதனால, இந்த சேவிக்கிறதுனால என்பதாக சொல்லுகின்றார். ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க உன்னை சேவித்து அப்படி வர்றதோடு நாங்கள்லாம் நிக்கிறோமா நாங்கோ அப்படின்னா, முன்ன நீர் என்ன பண்ணே ராமனா இருக்கச்சே என்ன பண்ணே, நீர் லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்தே, அப்படி நாசனாக இருந்தா கூட சுக்ரீவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற, தன்னுடைய மனைவியை நீ மீட்டுக் கொண்டு மீட்டுக் கொடுக்கணும் என்பதாக லக்ஷ்மணர் அனுமார் இடத்துல சொல்ற வார்த்தை. ஏஷ தத்வாச்ச வித்தானி பிராப்பிதான் உத்தமம் விசகாம் லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதி, சுக்ரீவனு போய் நாசனாக. அந்த ராமாயணத்துல அதே பிரதான சாரத்துலதான் பார்த்தோம்னா தெரியும், மகாராஜாவின் வார்த்தை என்பதாக சொல்லுவார்கள். யார் மகாராஜா? சுக்ரீவன் மகாராஜாவா, முதலிகள் அப்படின்னு சொன்னா இந்த குரங்கெல்லாம் முதலிகளா, சுக்ரீவன் மகாராஜான்னு சொல்லி சொல்லுவேன். அப்ப பெருமாளை சொல்லச்சு சக்கரவர்த்தி திருமுகன் தான் பெருமாளை சொல்லுவாளே தவிர, இளையாழ்வார் திரு சக்கரவர்த்தி திருமுகன் அப்படிதான் விவகாரமே தவிர மகாராஜான்ற வார்த்தையே கிடையாது. மகாராஜான்ற வார்த்தை சுக்ரீவனுக்கு இருக்கு. இந்த ராமர் என்ன பண்றே, தான் லோகநாசனாக இருந்தா கூட சுக்ரீவனை நாசனாக இச்சுக்கிறேன்ற, நாங்கள்லாம் இப்ப என்ன பண்றோம், உன்னை தவிர வேற என்ன, நீ லோகநாசனாகவே நீ இருந்துட்டு இருக்க, நீ இருக்கச்சு எங்களுடைய திசை எப்படி இருந்துட்டு இருக்குன்னு உன்னை நாசனாக இச்சித்து உன்னை சேவிக்கும்படியாக நாங்கள்லாம் விரும்புகிறோம் என்பதாக சொன்னார். வந்து உன்னை சேவித்து என்ன
சேவிக்கிறதுன்றது உங்களுடைய ஸ்வரூபம். அதாவது நாம எல்லாம் தசபூதா சதசர்வே ஹாத்மன பரமாத்மனஹ என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசர்கள். அந்த எம்பெருமானுக்கு தாசராக இருக்கச்சே சுவாமியாக இருந்திருக்கிற சேவிக்கிறதுன்றது நமக்கு சுவசித்தமாக இருந்திருக்கிற ஒரு காரியம். அப்போ இதுக்கு போய் பெருசா என்னத்துக்கு சொல்ற நீ என்ன, நாங்க வந்து சேவிச்சவானாக்கா சேவிக்கா உன்னி என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்களிடத்துல அவ்வளவு பிரீத்திய நீங்க சொல்லுங்க. வந்துன்னை சேவித்து இந்த சேவிச்ச மாத்திரத்தினாலேயே உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு போயிடும். அந்த சந்தோஷத்தினால சுக்ரீவன் விஷயத்துல நீ எப்படி இருந்தையோ அந்த மாதிரி எங்கள் விஷயத்திலையும் இத்தலை அத்தலையாக மாறிவிடும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன் நெடும் திருவேங்கடம் நங்கட்கு தமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கட மலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானு அந்த திருவேங்கட மலையினுடைய பிரபாவத்தை அருளி செய்கின்ற சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு நம்ம கையில வேற ஒன்றும் கிடையாது. அத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயத்தின்னு அந்த கண்ணன் சொன்ன மாதிரியாக நம்ம கையில இருக்கிறது ஒரு தேங்காயும் ஒரு நாட்டு சர்க்கரையும் தான். இதை கொண்டு போய் அந்த திருவேங்கடமயானுக்கு போய் சமர்ப்பிச்சோம்னா அதை கூட அவர் அர்ச்சகர் வாங்கி தட்டு சமர்ப்பிக்கிறாரோ வாங்கிக்கிறாரோ வாங்கிக்கலையோ, நாம இருந்த இடத்துலயே ஒரு சூடத்தையும் அந்த கல்பூர ஆரத்தையும் நம்மளே பண்ணி கண்ணனையும் நம்ம திருவேங்கடமுடியான மனசார நினைச்சுண்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சோம் ஆனாக்க அந்த சமர்ப்பிச்ச அடுத்த கணத்திலேயே பெருமாள் நமக்கு என்ன பண்றாரு தெரியுமா, என்ன அமர்ந்து வானவர் வானவர்கோ நெடும் நமன் நெடும் திருவேங்கடம் நங்கட்டு. அங்க சீவைகுண்டத்திலேருந்து நித்தியசூரிகள்லாம் வந்திருக்கா, அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் என்ன அனுபவத்தை கொடுக்கிறாரோ அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்கிறாரோ அதே அனுபவத்தை ஒண்ணும் இல்லாத அதிநீச்சனாக இருந்திருக்கிற எங்களுக்கும் கொடுத்த சமன்கொள் வீடு தரும் தன்றமே எங்களுக்கும் கொடுப்பவராக இருந்திருக்கிறவர் அந்த திருவேங்கடத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமா என்று சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்கின்றார். அதே மாதிரியாக எங்களுக்கும் நீ அனுகிரகம் பண்ணுவதாக இருந்திருக்காய், அதற்காகத்தான் வந்துன்னை சேவித்து உன்னை நான் வந்து சேவித்திருக்கிறோம் என்பதாக சொல்லுகின்றார். நீ சீதா பிராட்டிக்கு ஒரு சம்மானம் செய்த மாதிரியாக எங்களுக்கும் நீ உன்னை சேவித்ததற்கு எனக்கு ஒரு சம்மானம் பண்ண வேண்டும் என்பதாக சொன்னார். வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையே போற்றும் பொருள் தேடாய், உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்பதாக சொல்லுகின்றார். நான் வந்து சேவித்ததோடு மாத்திரம் நிக்கல, உன்னுடைய திருவடி இருந்திருக்க அந்த திருவடி அது எப்பேற்பட்டதாக இருக்கு, பொன் போல சக்தியா இருக்கு, அழகா இருக்கு, தாமரை போல மிருதுவா இருக்கு, சுகந்தமாக இருக்கு, நல்ல வாசனையோடு இருக்கு, தேன் பெருகுவதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட திருவடி கீழே உனக்கு இருந்து போற்றும் பொருள்களை உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமே, அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ என்பதாக சொல்ற. உன் பொற்றாமரை வந்துன்னை சேவித்து அந்த சேவிக்கிறதோடு நாங்க நிக்கல, அந்த சர்வஜனாக இருந்திருக்கிற உன்னையும் தட்டி எழுப்பி உன்னிடத்துல விண்ணப்பம் செய்கிறோம். உன் அடி போற்றும் நீ எப்பவும் பிராப்தனாக இருந்திருக்க, நீ சேஷியாக இருந்திருக்க, உன் அடிய ஸ்தோத்திரம் பண்றதுன்றது எங்களுக்கு ஸ்வரூபமான ஒரு விஷயம். ஆகையால வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னா நான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுடைய ஸ்வரூபம்னு சொல்லச்சே சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற குணங்களோட இருந்திருக்கிற எம்பெருமான் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எனக்கு நீ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு நான் உபநிஷத்துலாம் நான் பார்க்கல, அகம் பிரம்மாஸ்மின்னு உபநிஷத்துலாம் நாங்கள்லாம் கேட்டதில்லை, எனக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாவை வானா அகம் பிரம்மாஸ்மியும் வானா எதுவும் வானா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது மொத்தம் என்ன இருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் உன்னுடைய பொற்றாமரை அடி, அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் சுபாஸ்ரயம் என்று சொல்லுவார்களே அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்திலே சேவிச்சு
அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தினாலே நாங்கள் எல்லோரும் தோற்றுவிட்டோம், உன்னுடைய அழகிலே தோற்றவர்களாக இருந்திருக்கோம், அதை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதாக இருந்திருக்க. எங்கள் எல்லோருக்கும் உன்னுடைய திருவடிதான் எப்படி இருந்தன்ற தாரகமாகவும் போஷகமாகவும் போக்கியமாகவும் இருந்திருக்கு. அப்பேற்பட்டு உன்னுடைய திருவடியை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தனம் மதியம் தவபாத பங்கஜம் கதானு சாட்சா கரவாணி தட்சுஷாம். ஆளவந்தார் சொல்ற, எங்களுக்கு தனம் உன்னுடைய திருவடி ஒன்னீதும் நினைச்சுக்காத, அதுதான் எங்களுக்கெல்லாம் தனமாக இருந்திருக்கு. அந்த கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம், அந்த திருவடி எப்பேற்பட்டதா இருக்கு, சங்கரேக பத்மரேக வஜ்ரரேக துவஜரேக இப்படி எத்தனையோ ரேகங்களோட கூட இருந்திருக்கிறதாக அத்தியாச்சரியமாக ஒரு தாமர புஷ்பம் போல இருந்திருக்கிறது அது. அந்த திருவடிதான் தவ பாத பங்கஜம் தான் எங்களுக்கு எல்லாம் தனமாக இருந்திருக்கு. தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதா அனுசாட்சான் கரவாணி சற்றுடா. அந்த மாதிரியாக நாங்கள்லாம் உன்னுடைய திருவழியை உன்னுடைய பொற்றாமரை அடியே அது தாமரை அடியே போற்றும் என்பதாக. அந்த காலத்துல இவர்கள் ஒரு சமயத்துல பட்டாபிஷேகம், ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கணும். தசரத சக்கரவர்த்தி மாதிரி நாள் தள்ளெல்லாம் விரும்பல. அது என்ன, தசரத சக்கரவர்த்தி யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்காததுக்கு காரணம் அன்னைக்கு அவருக்கு பசங்க இல்லை. அவர் ரொம்ப நாள் 10,000 வருஷம் கழிச்சுதான் ராமரே பிறந்து அவதாரம் பண்ண. இப்ப என்ன பண்ண, ராமர் என்ன தீர்மானம் பண்ணிட்டு, இவருக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே தன்னுடைய தம்பிகள்ல ஒருத்தருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு, லக்ஷ்மணரை கூட்டு உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற, 14 வருஷமா என்னுடைய காட்டிலையும் மோட்டிலையும் வந்து நான் அழைச்ச நீ அழுது, நான் தூங்கச்ச எல்லாம் கூட நீ முடிச்சுண்டு என்ன ரட்சணம் பண்ணவனாக நீ இருந்திருக்க, உன்னை யுவராஜ பட்டாபிஷேகம் நான் பண்றேன் உனக்கு கூப்பிடுற. இரவர் கூட்ட உடனே அந்த லக்ஷ்மணன் சொல்ற, சர்வாத்மனா பர்யனு நீஜமான யதான சௌமித்ரி ரூபைதி யோகம் நிருஜ்யமானோ யௌவராஜ்யே ததோபிரஷிஞ்சது பரதம் மகாத்மா. எவ்வளவு சொல்லலாம் அவர் கேட்கலையாம், எனக்கு கணக்கு நீர் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேருனாக்கா நான் இத்தனை நாள் உமக்கு கைங்கரியம் பண்ண மாதிரி அந்த கைங்கரியத்தை உமக்கு இனிமேல் பண்ண முடியாத போயிடும். அந்த கைங்கரியத்துல பண்ணி அந்த பட்டாபிஷேகம் இருக்க, அதை காட்டிலும் வேற ஒன்னும் தேவையில்லை எனக்கு, ஆகியால எனக்கு வாண்டான்னு சொல்லிட்டேரான். அப்ப கடைசியில யாருக்கு, பரதனுக்கு பண்ணி வச்சேரான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணார். சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிக்கையில் இந்த பரநியாசம்னு நாம பண்ணிக்கிறோமே, இந்த பரநியாசம்ன்றது என்ன அப்படின்னா இஞ்சாச்சி யுவராஜம் பஜந்தி என்பதாக சொல்லுகின்ற, ஸ்ரீவைகுண்டத்துல வரக்கூடியதாக இருந்திருக்கிற கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன இங்க இருக்கிற காலத்துல உனக்கு கைங்கரியம் பண்றதாக இருந்திருக்கிற அதுல ஒரு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுதான் இந்த பரநியாசம் என்பதாக சொல்லுகின்ற. அந்த மாதிரி உனக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் எனக்கு புருஷார்த்தமே தவிர உன் பொத்தாமரை அடியே அந்த திருவடி இருக்கு, அந்த திருவடிக்கு போற்றுவதுதான் எனக்கு புருஷார்த்தம் என்பதாக சொல்லுகிறார். அடியே போற்றும் பொருள்களாய் அந்த திருவடி பெரியாழ்வார் அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுச்சு, எல்லாத்தையும் பல்லாண்டு பாடினார். திருவாழி ஆழ்வான்லேருந்து சங்கன் சக்கரம் பாஞ்சகன்யம் அந்த பெரிய பிராட்டியார்லேருந்து வளமார்மேல் வடிவார்சதி வளத்துறையும் தொடராழியும் பல்லாண்டுன்னு ஒவ்வொரு திருமேனியினுடைய ஒவ்வொரு அவயவமாக ஒவ்வொரு விஷயமாக பெரியாழ்வார் அவருக்கு பல்லாண்டு பாடினார். ஆண்டாள் பார்த்தா அதெல்லாம் காட்டிலும் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவையா இருக்கிறது மட்டுமே எம்பெருமானுடைய திருவடி மாத்திரம்தான், அந்த திருவடியையே போற்றும்படியாக அடியே போற்றி என்பதாக சொல்லுகின்ற. அடியேன்றது அவதாரணம். அந்த அவதாரணத்து கருத்து என்ன அப்படின்னா, அவதாரணம்னா ஏவகாரத்தினால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த திருவடி தான் எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த திருவடியே தான் போற்ற வேண்டியதாக இருந்திருக்கிறது. திருவடி தவிர வேற எதுவும் போக்கியமான விஷயம் அல்ல என்பதை சொல்லுவதுதான் ஒத்தாமரை அடியே போற்றும். அதுல பாக்கணும்,
உன்னுடைய திருவடி பொன்னடியாக இருந்தென்றிருக்கு. தேவர்கள் தானவர்கள் எல்லாரும் பொதுவாக இருந்தென்றிருக்கு. ஆசை பாடத்தக்கதாக இருந்தென்றிருக்கு. அந்த பொன்னடியாக இருந்திருக்கிறது. அது பார்த்தவர்களுக்கு அது ஆசைப்பட்டு தனக்கு வேணும்னு நினைக்கும்படியாக இருந்திருக்கு. அது கணக்கு கிடைக்காத போயிடுத்துனாக்க அது பிழைக்க முடியாததாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பொன்னை ஒத்திருக்கிறதாக இருந்திருக்கின்ற திருவடி. அந்த பொன்னடியாக இருந்ததுன்னா வெறும் பொன்னடியாக இருந்துனாக்க அது வெறும் கனமாகவும் வாசனை இல்லாததாகவும் ஏதோ பெருமை ஏதோ போட்டு இருக்க மாதிரி இருக்கும், ரசம் இல்லாததாக இருந்திருக்கும். ஆனா இது தாமரையடியாக இருந்திருக்கு. தாமரையடியாக இருந்திருக்குன்னா அது மார்த்தவத்திலையும் வாசனையிலையும் மிருதுவாக இருக்கிறதுலையும் தாமரைக்கு ஒப்பாக இருந்திருக்கு. இது சுகுமாரமாக இருக்கு, சர்வ கந்தமாக இருந்திருக்கு. இது பெருமாளுடைய திருவடி. அது வெறும் தாமரையடி இல்ல, இது பொத்தாமரையடி. அந்த பொண்ணு தாமரை ரெண்டும் சேர்ந்ததாக இருந்திருக்கு. பொத்தாமரை அடியே போற்றும். இது அலப்ய லாபமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற பொற்றாமரை அடியே போற்றும் பொருள். இதை எதற்காக போற்றுகிறோம் என்பதை சொல்கின்றார். இதுல நம்மாழ்வார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமான உடனே பெருமாள் சொல்றார், நம்மாழ்வாரை பார்த்து, உமக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன், சீவைகுண்டத்துக்கு வந்துடும் அப்படின்னு கேட்கிறேன். நம்மாழ்வார் திரும்பி கேட்கிற, மோட்சம் கொடுத்தேன்னாக்க சீவைகுண்டத்துக்கு வருவேன், சீவைகுண்டத்துல வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறேன். யாரன்னா இங்கேருந்து வந்துருங்கோ, மெட்ராஸுக்கு வந்துருங்கோ, அமெரிக்காவுக்கு வந்துருங்கோன்னு ஒருத்தரை கூப்பிடுறான்னா அங்க வந்தா என்ன லாபம், அடுத்த கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதே கேள்வியை நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறேன். கேட்ட உடனே பெரும் சொல்றேரா, ஐயோ உங்களுக்கு தெரியாதண்ணா, அந்த பசு அந்த சீவைகுண்டத்து கணக்கு போயிட்டுமானாக்க விஜரோ விமிருத்யு விசோகா என்பதாக பசி பிணி மூக்குன்றதெல்லாம் இல்லாதபடியாக ததா நீ அங்கேயே இருந்திருக்கலாம், எல்லா விதமான போகத்தையும் அடையலாம், உனக்கு எப்பேற்பட்ட சந்தோஷம்லாம் வருமா வரும் தெரியுமா, சத்தியகாமனாகவும் சத்திய சங்கல்பனாகவும் நீ நாம அப்படியே சாஸ்வதமாக நித்திய யுவாவாக இருந்துட்டு இருக்கலாம், இதை காட்டிலும் வேற என்ன வேணும் உனக்கு, அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் பெருமாள் சொல்றாராம். அப்படின்னா எனக்கு வேணாம் போ அப்படின்னு கேட்கிறான். என்னது இது, எல்லாரும் இத்தையேதான் பிரார்த்திக்கிறா, இப்படி பிரார்த்திக்கிறது போக நீ போய் சீவைகுண்டம் வாணான்னு சொல்லிட்டேரு, ஏன் வாணான்னு சொல்லிட்டேருன்னா, நான் வந்து சீவைகுண்டத்துல வந்து உமக்கு கைங்கரியம் பண்ணேன்னாக்க அந்த கைங்கரியம் பண்றது உமக்கு உகப்பாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்க அதுக்காக என்ன நீர் கூப்பிடுறதா இருந்தா சீவைகுண்டத்துக்கு நான் வரேன், இல்லைன்னாக்க நான் சீவைகுண்டத்துக்கு வரல. அப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறேரா, எனக்கு வேண்டியது எல்லாம் உம்முடைய திருவடி தான், வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்ல. எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மாக பாதவற்பு தலையே தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே மா அடியேன் வேண்டுவது ஈதே, அடியேன் வேண்டுவது ஈதே. இது ஒண்ணுதான். என்ன, நின் செம்மா பாதவற்பு தலையே தொல்லை, உன்னுடைய செம்மையாக இருந்திருக்கிற திருவடி என்னுடைய தலைக்கு சிரோபூஷணமாக இருக்கணும், என்னுடைய தலைக்கு அலங்காரமாக ஆக வேண்டும், இதுதான் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன் என்பதாக சொல்லியிருந்தேன். இந்த நம்மாழ்வாருடைய பிரார்த்தனை தான் ஒவ்வொரு வைஷ்ணவ திவ்ய தேசத்திலையும் கோவில்லையும் இன்னைக்கு சீசடாரி சாதிக்கிறதுன்னு சொல்றதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் அது படும்படியாக பண்றதுன்றது இதுதான் பாக்கியம் பண்றது. ஆகையால இதுதான் எல்லாரும் பிரார்த்திக்கணும். பிரதாழ்வானும் இதே தான் பிரார்த்தனை பண்றேன். யாவன்ன கரணோ தாத்து பார்த்திவ வியஞ்சனான்வித்தவு வியஞ்சகான்வித்தவு சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி. அந்த பாக லட்சணங்களோடு கூடி இருந்திருக்கிற ராமபிரானுடைய திருவடியை நான் எப்பொழுது என்னுடைய தலையிலே அலங்காரமாக தரிக்கும் வரையிலும் எனக்கு சாந்தி வராது என்பதாக சொல்லுகின்ற அப்படிப்பட்டது உன்னுடைய திருவடி. உன் பொற்றாமரை அடியே போற்றும், அடி போற்றும்,
அடி போற்றுன்றதுக்கும் அடியே போற்றுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அடி போற்றுன்றது இருக்க இந்த திருவடி போற்றுவதுன்னு அர்த்தம். அந்த திருவடியை போற்றினோம்னாக்க அந்த உகப்புன்றது யாருக்கு போற்றுவதனால வரக்கூடிய உகப்பு ரெண்டு பேருக்கும் வரலாம். யார் போற்றுகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு பலத்தை உத்தேசித்து போற்றுவதாக இருக்கலாம். அந்த உகப்புன்றது யாரை போற்றுகிறோமோ அவருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துறது. இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னாக்கா அது அடி போற்றுவது என்பது. ஒரு ராஜா இருக்கான், ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணாக்கா ராஜாவுக்கு சந்தோஷமாக இருக்கு. யார் ஸ்தோத்திரம் பண்ணுறானோ ஸ்தோத்திரம் பண்ணுறவனுக்கு பணம் கிடைக்கிறது. ஆகையால் ரெண்டு பேருக்கும் ஒரு உகப்புன்றது ஏற்படுறது. ஆனால் இங்கே அடியே போற்றும்னு சொல்லி ஒரு ஏவகாரத்தோடு கூட சேர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு உகப்புக்காக நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணலை, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறது உனக்கு உகப்பாக இருக்கணும், உனக்கு தான் உகப்பாக இருக்கணும் என்பதற்காக தான் நான் பண்ணுறேன். இப்ப பஞ்சவட்டியில் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் போகிறா. அந்த போன உடனே அந்த இடத்துல ஒரு பர்ணசாலை அமைக்கணும். பர்ணசாலை அமைச்சு அந்த இடத்துல தங்கணும். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொல்கிறாராம், எந்த இடத்துல ரொம்ப ரமணீயமாக இருக்கோ, எந்த இடத்துல மனசுக்கு சாந்தி வரா மாதிரி இருக்கோ, எந்த இடத்துல ஜல சமிருத்தி நிறைய இருந்துட்டு இருக்கோ, எந்த இடத்துல புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறதோ, எந்த இடத்துல பழங்கள்லாம் நிறைய அமைக்கக்கூடியதாக செடி கொடியோட நெற்றோகம் நன்றாக இருக்கின்றதோ, அந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை நீ அமைக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற. அது மொத்தத்தையும் கேட்டிருந்தான் லக்ஷ்மணர். அவர் லக்ஷ்மணர் திருப்பி சொன்னாராம், இவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது, உமக்கு எது சந்தோஷமான இடம்ன்றதோ அந்த இடத்த நீர் சொல்லும், நான் அந்த இடத்துல பர்ணசாலை நான் சமர்ப்பிக்கிறேன். எனக்குன்னு ஒரு சந்தோஷம்ன்றதே எனக்கு கிடையாது என்பதாக. ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாம் இது மாம் வத, என்ன சொல்லும் இந்த இடத்துல இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துல பண்ணான்னு சொன்னேன்னாக்கா, உம்முடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம், எனக்குன்னு எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது என்று சொல்லுகின்ற. அந்த மாதிரியாக அடியே போற்றும் என்பதற்காக என்பதற்கு பொருள் என்ன, ஏவகாரத்துக்கு பொருள் என்ன என்று கேட்டால், இவர்கள் போற்றுவதனாலே வரக்கூடிய சந்தோஷம் எம்பெருமான் ஒருவனுக்கே, வேற யாருக்கும் கிடையாது, தனக்கெல்லாம் அது கிடையாது. எம்பெருமானுடைய உகப்பே இவர்களுடைய உகப்பு, இவர்களுக்குன்னு ஒரு தனி உகப்பு இல்லை என்பதை சொல்லுவதற்காக போற்றாமரை அடியே போற்றும் என்பதாக சொல்கிறது. போற்றும் பொருள் கேளாய், போற்றுவது என்பது என்ன, மங்களாசாசனம் பண்றது. அந்த போற்றுவதற்கு பிரயோஜனம் ஸ்வயம் பிரயோஜனம், போற்றுவதற்கு போற்றுவதே தான் பிரயோஜனம். இவ அப்பா பெரியாழ்வார் சொல்லியிருக்க, பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் வெள்ளாண்டான் தன்னை வில்லுகுத்தூர் விஷ்ணு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவீந்திருப்பார். பல்லாண்டும் பரமாத்மனை எல்லா காலத்திலும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்பதாக சொல்லுகின்ற. இந்த பல்லாண்டு பத்து வாசகங்கள் அனுசந்தானம் பண்றதுக்கு வரக்கூடிய பலன், எல்லா சமயத்திலையும் எம்பெருமானை பல்லாண்டு பாடுவதுதான், மங்களாசாசனம் பண்ணுவதுதான் என்பதாக. இவரை பொறுத்த வரைக்கும் ஒத்தாமரை அடியே போற்றுவது, போற்றுவதற்கு காரணம் என்ன, போற்றும் பொருள்களாய், இது போற்றுவதற்கு என்ன பொருள் என்பதை கேளாய் என்று அவரை சம்போதனம் பண்ணி கேட்கிறாளாம். என்ன பொண்ணுன, இவ கேளாயின்னு பெருமாளை பார்த்து நீ கேளுன்னு சொல்றது என்ன, இது என்ன சரியா இருக்கன்ன, இவாளை பார்த்து இவாளுடைய முகத்தையும் இவாளுடைய எண்ணங்களையும் இதெல்லாம் பார்த்த உடனே அவர் இவளையே பார்த்து இவளுடைய அழகில் மோகிச்சுட்டாரோ என்னமோன்ற மாதிரி அவளுக்கு ஒரு பிரமம் வந்துருக்கான். அதுக்காக தட்டி எழுப்பி, அந்நியபரராக இருக்காரோ வேற விஷயமா நினைச்சிட்டு இருக்காரோ என்னமோன்னு நினைச்சிட்டு தட்டி எழுப்பி கேளாய் என்று கேட்கிறார். போற்றும் பொருள் கேளாய், பொருள் கேளாய், என்ன வேணும் அப்படின்னா, வெற்றன்மை துன்னங்குலத்தில் பிறந்து பிறந்த நீ, நீ என்ன, இது என்ன தெரியுமா, பரம புருஷார்த்தமாக நாங்கள் வந்திருக்கிறது என்ன, போற்றும் பொருள் என்ன தெரியுமா, ஸ்ருயதாம் இது தாமந்திர பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத்து என்பதாக சொல்லுகின்ற. பெற்றன்மைத்து
நாங்கள்லாம் சாஸ்திரம் வாசிச்சு ஒன்ன தெரிஞ்சுக்கல. நம்ம ரெண்டு பேருக்கும் நேற்று சொன்னமே, உந்தன்னோட ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொன்னமே, ஒரு குடம் நீரிட்டு போகக்கூடிய சம்பந்தம் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும். நமக்கு ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சம்பந்தம்ன்றது, நீ போக்கடிச்சாலும் போக்கடிக்க முடியாது, நான் போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. நாம ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த சம்பந்தம் வாணான்னு சொன்னாலும் அந்த சம்பந்தத்தை போக்கடிக்க முடியாதது. அப்படிப்பட்ட சம்பந்தம் நீ சுவாமியாக இருக்கிறதும், நான் உங்களுக்கு தாசனாக இருந்திருக்கிறதும், அடிமையாக இருக்கின்றதும், நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சேஷசேஷி பாவ சம்பந்தம், சுவாமிதாச பாவ சம்பந்தம்ன்றது, இந்த சம்பந்தம் யாராலையும் போக்கடிக்க முடியாததுன்றது இருக்கு. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சின்றது? நிறைய சாஸ்திரம் வாசித்தவாளுக்கே இன்னும் தெரியலையே. சிவனுக்கு லட்சணம் சொல்லணுமானாக்கா எப்படி சொல்லணும் அப்படின்னா, அணுத்வேசத்து சேத்தனத்தம் லட்சணம்னு சொல்ற, அணுவாகவும் சேதன சைத்தன்யத்தோடையும் இருந்துருக்கிறது ஜீவனுக்கு லட்சணம் சொல்லிட்டு போற. ஆனா கிரமமா சொல்ல வேண்டிய லட்சணம் என்ன? சொதசேஷத்வே சதி சேத்தனத்தம் லட்சணம்னு ஜீவனுக்கு லட்சணம் சொல்ல வேண்டியிருக்கு. அத்த சொல்லாத எல்லாத்தையும் அணுத்வேசத்தின்னு இவா சொல்லிட்டு இருக்கா. இப்படி சாஸ்திரம் வாசித்தவாளுக்கு கூட தெரியாத விஷயமா இருந்துட்டு இருக்கிறத நீங்க இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலையேன்னு பெருமாள் கேட்கிறேன். அதுக்கு இவெல்லாம் சொல்ற, எங்களுக்கு சாஸ்திரம்லாம் நாங்க வாசித்தது இல்லை, எங்களுக்கு தர்க்கம் தெரியாது, நியாயம் மீமாம்சம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம், எங்களுடைய குலம் மாடு மேய்த்து உண்ணும் குலம் என்பதாக சொல்வோம். இடைச்சாதியில் பிறந்து அந்த மாடுகள் பின்னாடி போய் மாடு வயர் ரொம்ப சாப்பிட்ட பிற்பாடுதான் நாங்க சாப்பிட்றோம் குலம். எங்களுடைய ரக்ஷ்ய வஸ்துவாக இருந்திருக்கிற மாடு அது வயர் ரொம்பினாதான் நாங்க சாப்பிடுவோம், இல்லாட்டா நாங்க சாப்பிட மாட்டோம். அப்படிப்பட்ட மேய்த்து உண்ணும் அந்த கோக்களையே ஆராதனம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற குலத்தை நாங்கள், எங்களுடைய குலம். எனக்கு சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம்னு சொன்ன மாதிரி நாங்கள்லாம் சாஸ்திரத்தை வாசிச்சு ஒன்ன நான் தெரிஞ்சுக்கல, இந்த மாடு பின்னாடி போய் தான் ஒன்ன தெரிஞ்சின்றோம் நாங்க. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து மெய் துண்ணும் குலம் அஜாயமானோ பகுதா விஜாயத்தை. பெருமாளை சொல்லி சொல்றார், அவர் அஜாயமானா, கர்மகதமான பிறவின்றது அவருக்கு இல்லை. ஆனா அவர் பல பலவிதமாக அவருடைய பிறப்புன்றது ஏற்படுறது. அந்த பிறப்புன்னு சொல்றதுக்கு மகரிஷி எல்லாம் பயப்படுறா. அவர் பிறப்புன்றது கர்மகதமா இருக்கிறவாளுக்கு தான், கர்மாவினால வரவாளுக்கு தான் பிறப்பே தவிர, பெருமாளுக்கு போய் அது பிறப்புன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு ஆவிர்பாவம், தோற்றம், அவதாரம் அப்படின்னு எல்லாம் அதுக்கு பேர் வைக்கிறா பெருமாளுக்கு சொல்லச்சு. ஆனா எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, நான் உன்ன சொல்றேன். பெற்றமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து, நீ பிறந்திருக்காயின் தான் நான் சொல்றேன். வசிஷ்ட சுமந்திராதிகள் மாதிரியோ அவெல்லாம் இருக்கிற ராஜகுருகத்திலாம், அதாவது அந்த ராஜகிரகத்துக்கு முன்னெல்லாம் நாங்க இல்லை, நாங்கெல்லாம் மாடு மேய்ச்சின்றிருக்கிறவா குலத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த பசுக்களை மேய்க்கிற குலத்துல நீ பிறந்திருக்கிய, நீ பிறந்திருக்கேன்னு சொல்றதுதான் எங்களுக்கு உகப்பாக இருந்துட்டு இருக்குன்னு. உங்களுக்கு எது உகப்போ அதுதான் எனக்கும் உகப்புன்னு பெருமாள் சொல்றான். என்ன அவதாரம்னு சொல்றத காட்டிலும் என்ன பிறந்திருக்கேன்னு சொல்றதே சொல்லு, அதுதான் எனக்கு இருக்குன்னு. கோவர்தனகிரிய ஒரு வாரம் தூக்கிட்டு இருந்த, தூக்கின்ற பிற்பாடு இவா மொத்த பேரும் கேட்கிறா, நீ யாரு, யக்ஷனா, கந்தர்வனா, தேவனா, பிரம்மாவா, விஷ்ணுவா, சிவனா, யாருன்னு தெரியலையே, நீ சொல்லு அப்படின்னா. ஓன்னு அழறாம் பெருமாள், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு. அப்ப நீ யாருன்னா, அகம்போ பாந்தவோ ஜாத்தகா, உனக்கு பந்துவாக நாங்க பிறந்திருக்கேன், நீ அத்தா, நம்மாஞ்சி, அண்ணா அப்படின்னு, தம்பி அப்படின்னு சொல்ல வேண்டியது போக, என்னை பார்த்து வேறுபட்டதாக சொல்லி அந்நியமாக ஆக்கிட்டியேன்னு சொல்லி கஷ்டப்படுறேனா. ஆகையால உனக்கு உகப்பா இருக்குன்றத நான் சொல்றேன். பெற்றம்மை உண்ணும் குலத்தில் பிறந்த நீ, அந்த உண்ணும் குலத்தில், மெய் துண்ணும் குலத்தில் பிறந்து, பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து அந்த கோக்களுக்கு பசி தீர்ந்தாதான் இவா சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கிற அந்த குலத்திலே பிறந்து அந்த பிறந்த நீ, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, உன்னுடைய அந்தரங்க விருத்தி இருந்துருக்க எங்களை குற்றேவல், உனக்கு கிரியாம் லக்ஷ்மணர் சொன்னேற அந்த மாதிரி ஒரு அந்தரங்கமான ஒரு கைங்கரியத்தை செய்யும்படியான ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த கைங்கரியம் தான் புருஷார்த்தம்
எப்படிப்பட்ட கைங்கரியம் வேணும் தெரியுமா அப்படின்னா, விலோகனை வித்தமணைரபிப்ருவோ நிதாமிருதை இங்கித மங்களைரபி. அப்படி பெருமாளுடைய அந்த பார்வை இருக்கு, அந்த பார்வையினாலேயே அந்த என்ன கைங்கரியம் பண்ணணும்ன்றத நாம தெரிஞ்சுக்கணுமா. பார்வையினாலேயே கைங்கரியத்தை என்ன கைங்கரியம் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கணும்னாக்க, எவ்வளவு நாள் பழகி எவ்வளவு அந்தரங்கமா இருந்தாக்கா தெரிஞ்சுக்க முடியும்னு. அடுத்தது விப்ரமணைரபிப்ருவோ, பூர்வ நெறிப்புனாலேயே தெரிஞ்சுக்கணும் அடுத்த கைங்கரியம் என்னது அப்படின்றது. ஸ்மிதாமிருதை இங்கித மங்களைரபி, ஒரு புன்சிரிப்பு. நாம ஒரு கைங்கரியம் பண்றோம், அந்த கைங்கரியம் பண்ணது அவருக்கு உகப்பாக இருக்கா இல்லையான்றது இருக்க, ஒரு புன்சிரிப்புனால அமிர்தத்தை பொழிவதாக இருந்திருக்கிற புன்சிரிப்புனால நாம தெரிஞ்சுக்கணும். இங்கித மங்களைரபி, அந்தந்த சமயத்துக்கு ஏற்பட்ட இங்கிதத்தினாலையும் மங்களத்தினாலையும் தெரிஞ்சு உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற கூலத்தாழ்வான் தேவப்பெருமாளிடத்துல. அந்த மாதிரியான ஒரு கைங்கரியம், அந்தரங்கமான ஒரு கைங்கரியத்தை நாங்கள் பண்ணும்படியாக நீ அனுக்கணும். மெய் துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா வடிம செய்ய வேண்டும் நாம். எங்களுக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணணும், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணும்படியாக, அந்த குற்றேவலை பண்ணும்படியாக பண்ணணும். எங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் பண்ணுவது இருக்க, பசுக்களுக்காவது வேற யாரானா ரட்சகர் இருக்கலாம், எங்களுக்கு ஒன்ன தவிர வேற ரட்சகன்றவா யாருமே இல்லை. எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறது யாரு? நீதான். உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணன் நாமமே என்பதாக நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தாரக போஷக போக்கியமாக இருந்துட்டு இருக்கிற நீதான் எங்களை உன்னுடைய குற்றேவலுக்கு உன்னுடைய கைங்கரியத்துக்கு கொள்ளாமல் போகாது, அது கொள்ளாமல் நீ போக முடியாது என்பதாக அர்த்தம் என்றதுக்கு, உனக்கு இது விகிதமாக இருந்திருக்கு, கண்டிப்பா நீ என்னுடைய கைங்கரியத்தை நீ ஏத்துக்க வேண்டியதாக இருந்திருக்கு, உன்னுடைய வடிவழக காட்டி என்னுடைய கைங்கரியத்தை ஏத்துக்கணும். பத்தே நஞ்சலி நான் சிரசா காத்திரை சரோ முத்கமை கண்டேன ஸ்வரகத்கதேன நயனே நொக்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யம் த்வச்சரணாரவிந்த யுகல தியானாவிருதாஸ்வாதினாம் அஸ்மாகம் சரசீருஹாட்ச சததம் சம்பத்யதாம் ஜீவிதம். அஸ்மாகம் ஜீவிதம் சம்பத்யதாம், எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய பிராணனை ஹரிக்கும்படியாக நீ பண்ணணும். எப்படி பண்ணோம் என்ன, நாங்கள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கோம்னா, பத்தே நாஞ்சலி நாம் கை கூப்பிட்டு இருக்கோம், நதே ந சிரசா காத்திரை சரோபோத்கமைஹி, மயிர்கூச்சல் எரியக்கூடிய அதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு சரீரத்தோட கூட, அந்த வணங்கின தலையோட கூட, கண்டேன ஸ்வரகத்கதேன அந்த அப்படியே நான் தழு தழும்படியாக இருக்கு, அப்படியே தழுக்கிறது, ஒன்றும் மேலே சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டதாக ஸ்வரகத்கதேன நயனே நோத்கீர்ண பாஷ்பாம்புனா, கண்ணில் அப்படியே தார தாரையா ஜலம் கொட்டுறதான். ஸ்தூலஸ்தூலான் நயனமுக்குளே பித்ரதோ பாஷ்ப பிந்துன்னு தன்யா கேஜித்து வரத பவதா சம்சதம் பூஷயந்தா என்பதாக சொல்கின்றார். உன்னுடைய அத்தாணி சேவகம் செய்கிற கூடிய கோஷ்டியில ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர் எப்படி தன்யாக, அவர்கள் தான் தன்யா. உன்னை சேவிக்க செய்ய கண்ணில் தாரதாரியா ஜலம் வந்துட்டு ஸ்தூல ஸ்தூலான் நயனமுக்களை பிப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு என்பதாக சொல்கின்றார். அந்த பாஷ்ப பிந்துக்கள் அதை அப்படி பார்த்தோம்னாக்க, அந்த கண்ணில் சேவிக்கச்சே கண்ணில் ஜலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பிரிசம் மாதிரி இருக்கும். அந்த பிரிசம் மாதிரி பார்த்தோம்னா அந்த பெருமாள் இருக்கார் பாருங்க, ஒரு பெருமாளுக்கு பத்து பெருமாள் சேவை சாய்ப்பார் அந்த கண்ணில் ஜலத்தோட கூட சேவிச்சோம்னாக்கா. அந்த மாதிரி அனுபவம் யாருக்கு வரதோ அவாதான் தன்யாகா என்பதாக சொல்லுகின்றார். அப்படி இரு நித்யம் சரணாரவிந்த யுகல தியான அமிர்தாஸ்மாதினாம், உன்னுடைய திருநாத்தோடியே தியானம் பண்ணுகின்றவளாக இருக்கிறவளுக்கு அஸ்மாக்கம் எங்களுக்கு, ஹே சரசீர்காட்சா தாமரை சரசீர்காட்சா தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே, சததம் சம்பத்தியதான் ஜீவிதம் சததம் ஜீவிதம் சம்பத்தியதாம், எங்களுடைய இருப்பை நீதான்
பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்றார். அந்த மாதிரியாக உனக்கு நான் பண்ண ஒற்றும் பொருள் கீழாய் நீ போற்றுவதற்கு பொருளே என்னென்ன எங்களை குற்றேவல் செய்யும்படியாக பண்ண வேண்டும். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களுடைய குற்றேவல் இருக்க இதை கொள்ளாமல் போகாது. உன்னால நீ மாட்டேன்னா கூட முடியாது. இற்றை பறை கொள்வான் கோவிந்தா. கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொல்ற கோவிந்தான்னு கூட்டாலே பொறுமா, பெருமாளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்துடுறதுதான். நாராயணான்ற பேரை சொல்ல காட்டிலும் கோவிந்தான்னு சொல்ல வந்தான். குற்றேவல் கொள்ளாமல் போகாது. எங்களால உனக்கு கைங்கரியம் பண்ணாமலும் இருக்க முடியாது. நாங்க கைங்கரியம் பண்ணாமல் இருக்கும்படியாக எங்களை வெற்றி வைக்கவும் உன்னால முடியாது. இதுதான் சமாச்சாரம். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நாங்க இதுதான் புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம். ஸ்ரீவைகுண்டத்துல போனா வரக்கூடியதாக பிராப்தியம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது இருக்கு பாருங்கோ, வேற ஒண்ணும் இல்லை. உனக்கு கைங்கரியம் பண்றதுதான். உன்னாலையும் எங்களுக்கு எங்களுடைய கைங்கரியத்தை ஏத்துக்காத இருக்க முடியாது. என்னாலையும் உங்களுடைய கைங்கரியத்தை, அதாவது உனக்கு கைங்கரியம் பண்ணாமல் இருக்க முடியாது என்பதாக சொல்லுகின்றார். இப்படி உன்னுடைய கைங்கரியத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லச்சே, நீங்க 30 நாளா சொல்லிட்டு இருக்கீங்களே பறை கொண்டு பறை கொண்டுன்னு சொல்றீங்களே, அது வேற இது வேற போல இருக்க, இதுதான் நீங்க இன்னைக்கு கேக்குறீங்களா அப்படின்னு. இற்றை பறை கொள்வான் அன்றுகான், பறை கொள்வான் அன்றுகான். இன்று வந்திருக்கிறது வேற விஷயம். இன்று நாங்கள்லாம் ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக வந்து உன்னை விட்டுட்டு போறவா இல்லை, என்ன பிரயோஜனம் கேட்கிறாளோ. தேவதைகள்லாம் அவர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்காக எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றான். அந்த இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்ற உடனே பெருமாளை விட்டு அவா பெற்று போயிடுறான். இதே தேவேந்திரனே என்ன பண்றான், அவன் இழந்த செல்வத்தை பெருமாள் பெற்று கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவனால பொறுக்க முடியல, அந்த அந்த அவனுடைய இருக்க பாரிஜாத்தத்தை செடிய கண்ண சத்யபாமையினுடைய தோட்டத்துல வைக்கிறது அவனால பொறிக்க முடியல. அதுக்காக அவனுடைய சண்டை போடுறான், ஆர்திராபராஜியா இருக்கான் இந்திரன். அந்த மாதிரி எல்லாம் நாங்கள்லாம் கிடையாது. நாங்க எல்லாரும் எப்பவுமே உனக்கு தொண்டு புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருந்திருக்கிறவா நாங்கள். போற்றும் பொருள் கேளாய் நாங்க. ஆகையால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் அன்றுகான். ஆகையால உங்களுக்கு வேண்டியதாக எனக்கு வேண்டியதாக பறைன்னு சொன்னதெல்லாம் அன்னைக்கு சொன்னோம். இன்னைக்கு சொல்றது இருக்க அது கிடையாது. நாங்க பிரார்த்தனை பண்றது மொத்தம் உனக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் என்பதை சொல்லுகின்றார்கள். இதுல ரெண்டு விருத்தி, அதாவது அந்த சொல்லுக்கு அர்த்தம் பொருள் கொள்ளும் பொழுது நேராக அர்த்தம் சொல்லிக்கிறது ஒண்ணு, அந்த மறைமுகம் இது என்னத்துக்காக வந்திருக்கு அப்படின்னு வரச்சே அந்த வந்ததனுடைய வெங்கியார்த்தம்னு ஒண்ணு. நாங்கள்லாம் பறைன்றது இருக்க நேரர்த்தம் சொல்லச்சே பறைன்ற மாதிரி இருக்கும். ஆனா நாங்க வந்திருக்கிறது என்ன, இதனுடைய உண்மையான கருத்து என்னன்னா, உனக்கு அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணுவதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் பறை என்பதாக சொல்லுகின்ற. பெற்றன்மே தொன்னும் குலத்தில் பிறந்து, இது எத்தனை நாளைக்கு இந்த கைங்கரியம் எப்ப பண்ணணும், எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உத்தோமே. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, எப்பவும் என்பதாக. இந்த இந்த கைங்கரியம்ன்றது எப்பவும் பண்ணும். எங்க திவிவா புவிவா மமாஸ்துவா சஹா நரகேவான் நரகாந்த பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே மரணே பி சிந்தையாமி. நான் எங்க இருந்தாலும், சொர்க்கலோகத்துல இருந்தாலும் நரகலோகத்துல இருந்தாலும் பூமியில இருந்தாலும் மண்ணில இருந்தாலும் எங்க இருந்தாலும் அது சந்திரபோல இருந்துருக்கிற உன்னுடைய திருவடி இருக்க, அந்த திருவடிகளை தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன்னு அந்த எம்பெருமான் குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலையில எம்பெருமானோட ஸ்தோத்திரம் பண்ற. நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்றது என்னன்னா, அசேஷ தேசாகில காலயோகினேஷு
அஹம் த்வவஸ்தாசு அகிலாஸ்வனன்யதீஹி அசேஷ தாஸ்யீகரதி சதாசரன் கரீஷ வர்த்தேஜ சதா த்வதந்திகே. உன்னுடைய சமீபத்திலே இருந்து கொண்டு உனக்கு கைங்கரியம் புரிந்து கொண்டு எல்லா சமயத்திலையும் சீவை குண்டத்தில் இருந்தாலும் நித்தி விபூதியில் இருந்தாலும் லீலா விபூதியில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் ஏற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றோமே உன்னோடு சேர்ந்து இருந்து கொண்டே அந்த கைங்கரிய ரசத்தை நாங்கள் அனுபவிக்கணும். உனக்கே நாம் ஆட்சேபம். ஆகையால எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றோமே யாமே நாங்களே, நாங்கள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கோம், உனக்கு அடிமையாக இருந்திருக்கிற நாமே நாமே உனக்கே நாம் ஆட்சேவோம், உனக்கு தான் நாம் ஆட்சேவோம். அதாவது பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற ஆய ஏவ மகான்னு சொல்றார். அந்த எம்பெருமானுக்கே ஜீவன் அடிமையாக இருந்துருக்கு, சேடபோதமாக இருந்துருக்கிறது மகான்ற ஜீவன். இதுல ரெண்டு அர்த்தமும் சொல்றது. இந்த ஜீவாத்மா எப்பவுமே சேடபூதமாகவே இருந்துருக்கு, இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பெருமாளுக்கு தவிர வேற யாருக்கும் அது சேஷமாக இல்லை என்பதாக. உனக்கே நாம் ஆட்சேவோம் அப்படின்னு சொல்றதுனால, உனக்கேன்றதுனால ஆய ஏவன்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை சொல்ற அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்துல உனக்கே அகார வாச்சியாக இருந்திருக்கிற எம்பெருமான், ஸ்ரீஹப்பதியாக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கே நாம் ஆட்சைவோம், நாம் கைங்கரியம் செய்வோம் என்பதாக சொல்லியிருந்தார். அவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் கைங்கரியம் செய்பவர்களாகவே இருப்பார்கள். அவரை தவிர வேறொருவருக்கு, அந்த திவ்ய தம்பதிகளை தவிர வேற யாருக்கும் கைங்கரியம் பண்ண மாட்டார்கள் என்பதாக அர்த்தம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றோமே யாமோ யாமோ உமக்கே நாமா உனக்கே நாமா செய்வோம். எனக்கு ஆட்சி எக்காலத்தில் என்று என் மனக்கே வந்து இடைவீடின்றி முன்னி தனக்கேயாக என கொள்ளுமீது எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. ஆழ்வாருடைய பாசுரம். நீ உகந்ததாக இருந்திருக்கிற அடிமையை நாங்கள் பெற வேண்டும். பிரகர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதா, உன்னை நான் எப்பொழுது நான் சந்தோஷப்போ. ஆகையால என்ன சந்தோஷம் பண்ணும்படியாக இருக்கணும்னாக்க, எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் எல்லா சமயத்திலையும் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக இருந்திருக்கிற இந்த புருஷார்த்தத்தை தான் நாங்கள் பிரார்த்தனை பண்றோம். வேற எந்த நாங்கள் பிரார்த்தனை பண்ணல. நாங்கள் பண்றதெல்லாம் என்ன, எங்களுக்கு சொந்தம்தான். அகமன்னாதோ ஓகமன்னாத் அகமன்னம் 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 அகமன்னாதோ ஓகமன்னாதோ ஓகமன்னாதா என்று உபனிஷத்துல சொல்லியிருக்க மாதிரி, உனக்கு போக்கியமாக நாங்கள்லாம் இருந்துருக்கோம், நாங்கள்லாம் கொண்டாடும்படியாக நீ இருந்துருக்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் எங்களுக்கு எப்பொழுதும் வேணும். எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் எல்லா ஜென்மங்களிலும் வைஷ்ணவனாக இருக்கிறதையே தான் விரும்புகிறேன். எல்லா சமயத்திலையும் உந்தன்னோடு உனக்கு ஒற்றுமையே ஆவோம். உன்னோடு சேர்ந்ததாக சரீரமும் ஆத்மாவும் போல உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதபடியாக நம்ம ரெண்டு பேரும் இருக்க வேண்டும். இதைதான் நான் பிரார்த்தனை பண்றேன். உனக்கே நாம் ஆட்சேவோம். உனக்கு ஆட்சைவது என்பது கைங்கரியம் செய்வது. உனக்கே நாங்கள்லாம் கைங்கரியம். மற்றைய நம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பாவாய் என்பதாக சொல்லுகின்றார். மற்றைய நம் காமங்கள் இது தவிர நம் காமம் மாற்று. நாங்கள் கைங்கரியம் செய்யும்போது உன்னுடைய அழகு இருக்க அந்த அழகில் ஈடுபட்டு கைங்கரியம் செய்ய முடியாத போயிடும். அப்படி இல்லாதபடி உன் எங்கள் எல்லோரையும் கைங்கரியத்தில் செய்யும்படியாக பண்ணு என்பதாக சொல்லுகின்றார். நீ கோவிந்தனாக இருப்பதை தவிர்த்து நீ பரமபதநாதனாக நீ கணக்கு இருந்தேயானாக்க, உன்னுடைய சௌலபியத்துக்கு வெளிப்பாடு இல்லாததுனால உனக்கு எங்களால் கைங்கரியம் பண்ண முடியாது போயிடும். அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் நீ இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் கலந்து பரிமாறும்படியாக இருக்கக்கூடிய ஆனந்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. உனக்கே நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியத்தினால வரக்கூடிய ஆனந்தம் மொத்தம் உனக்கே உரித்தானதாக இருக்க வேண்டும். எங்களுக்கு என்று ஒன்றும் இருக்கக்கூடாது.
எல்லாம் உன்னுடையதாகவே இருக்க வேண்டும் என்பதாக மற்ற இனம் காமங்கள் மாற்று என்று தலை கட்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார். அதனால் ஏற்படுவது என்ன? இந்த பாசுரத்தினால சொல்லப்படுவது சரணாகதி என்னுடைய பலம். எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவானாக்க எம்பெருமானே பிராபகனாக அவன் சந்தோஷப்பட்டு கொண்டு அவன் நமக்கு அனுகிரகம் பண்றார். அனுகிரகம் பண்றது என்ன? மோட்சத்தை கொடுக்குறார். மோட்சத்துல கொடுத்த பிற்பாடு வரக்கூடிய பலன் என்ன? அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான். அந்த கைங்கரியம் பண்ணுவதாக இருந்திருக்கிற ஒரு புருஷார்த்தத்தை இந்த பாசுரத்தினாலே சொல்லி அந்த திருவாயர் பாடியில இருந்த ஒரு ஆட்சியர் நிலையிலே இருந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்தை இத்துடன் தலை கட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகத்தினாலேயும் கண்ணனுடைய அனுகிரகத்தினாலேயும் நம் எல்லோருக்கும் அந்த கைங்கரிய செல்வம் என்பது இம்மையிலையும் மறுமையிலையும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த திருப்பாவை பாசுரத்திலே 30 பாசுரத்திலே முக்கியமான பாசுராகமாக சொல்லப்படுகிற சித்தஞ்சிறுகாலை பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி அமைய விழைகிறேன். இந்த சித்தஞ்சிறுகாலை பாசுரத்திற்கு 30 பாசுரம் சொன்னா என்ன பலனோ அந்த பலன் அந்த சித்தஞ்சிறுகாலை ஒரு பாசுரத்துக்கு இருக்கு. வருஷத்துல எல்லா நாளும் எம்பெருமான் திருச்சிவி சாய்க்கிறது இந்த பாசுரங்கள் தான், திருப்பாவ பாசுரம் தான். அனத்தியனம்னு சொல்லக்கூடிய நாள்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு கார்த்தி மாசத்துல பார்த்தோம்னாக்கா கார்த்தியிலேருந்து ஒரு 15 நாள் 10 நாள் கூட இருக்காது சில சமயங்கள்ல. அந்த நாள் தான் அனத்தியனம், அப்பதான் திருப்பாவ திருச்சிவி சாத்த மாட்டேற தவிர மீது எல்லா நாளும் பெருமாள் திருப்பாவ திருச்சிவி சாத்தாத நாளே கிடையாது. ஆகையால ஆண்டாள் நாச்சியார் மூலமாக கண்ணனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக வர வேண்டும் என்று இந்த நன்னாளில் எல்லோருக்கும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி கொண்டு அமைகிறேன். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள்களாய் வெற்றம்மே தொன்னுங்குலத்தில் விரந்து நீ குற்றே வளங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா ஏற்றைக்கும் ஏழேழு விரவிக்கும் உந்தன்னோடுற்றோமே யாவோம் அக்கே நாமா செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சுத்தி பிரஜாபிய பரிபாலயம் தான் ஞாயேன மார்க்கேண மகிம் மகிஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.